தளபதி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லியோ படத்திலிருந்து செகண்ட் சிங்கிள் எப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ செகண்ட் சிங்கிள் கண்டிப்பாக கூடிய விரைவில் நம்மளுக்கு கிடைச்சிடும், அதில் எந்த ஒரு சந்தேகமுமே கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேட்டஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க லியோ படக்குழு. ஸோ அதாவது சஞ்சய் டூட் அவர்களுடைய பிறந்தால், ஸோ ஆண்டனி தாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்டர், இது எல்லாமே ஒரு வீடியோவாக சர்ப்ரைசிங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ சின்னதாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி விஷ் பண்ணிவிட்டு போயிட்டு இருக்கலாம். பட் இதையே ஒரு பெரியசாக சொல்லுவோம், ஏன்னா அவர் படத்தில் பெரிய ஒரு வில்லனா இல்லை தளபதிக்கு கூட இருக்கிற ஒரு அப்பாவான ஒரு மெயின் கேரக்டரில் நடிக்கிறாரான்றது நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் அவருக்கு ஒரு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அன்றைக்கி. ஸோ மோஸ்ட் ஆஃப் நம்மளுக்கு ஒரு கிளீம்ஸ் வீடியோ இந்த மந்த் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பரில் ஆடியோ லான்ச் இருக்குது அப்படின்றதுனால இந்த மாதத்தில் ஒரு பெரிய அப்டேட் கொடுத்தாங்கன்னா, இந்த ஒரு அப்டேட்டே இந்த படத்துக்கு ப்ரொமோஷனாக அமையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா தியேட்டரிக்கல் ரைட்ஸும் வந்து படத்தை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அது எங்கெங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகா, கேரளா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து தியேட்டரிக்கல் ரைட்ஸ் மற்றும் உரிமையாளர்கள் இந்த படத்தை வாங்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே 300 கோடிக்கும் மேலே இந்த பட்ஜெட் வித்துறதுக்கு தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து படம் ரிலீஸ் ஆச்சுன்னா டோட்டல் வைஸாக பார்க்கும்போது 1000 கோடி அப்படின்றத கண்டிப்பாக அடிக்குன்றதில் சந்தேகமும் இல்லை. இந்த படம் எல்சியில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லி டாக்கிங் 100% போய்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே, இந்த மாதத்தில் வரக்கூடிய அப்டேட் என்னவாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் கிளீம்ஸ்ன்றதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.